हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। नामों बिजनेस सेलाम इनकी नम्बर चेनल पाती है। अब और गुडिसे अंतमारी अंतमारी அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படினு சொல்லலாம் இந்த பிசினஸ். ஏன் ஸ்பெஷல் அப்படினா இதுல ஒரு பை பேக் வந்து இன்வால்வ்மென்ட் ஆயிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு பை பேக்க வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து பிசினஸ் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நம்ம எப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் பண்றோம் அப்படினாலே ஒரே பர்சனா அந்த சிங்கிள் பர்சனா அப்படியே நம்பி நம்மளோட தொழிலை வந்து தொடங்கணும் அப்படினா நாளைக்கு ஏதாச்சும் நமக்கு வந்து பிசினஸ் ரிலேட்டட்ல நம்ம சப்ளை பண்ற ரிலேட்டட்ல ஏதாச்சும் நெருக்கங்கள் நமக்கு வந்தாலும் அதை நம்ம மேனேஜ் பண்ண தெரியணும். ஈவன் ஒரு பை பேக் பிசினஸா இருந்தாலுமே அந்த பிசினஸ்ல நம்மளால நம்ம சைடுல இருந்து ஓனா எப்படி மார்க்கெட்டிங் பண்ண தெரியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸா உங்களுக்கு லிங்க் வேணா ஷேர் பண்றேன். பட் நீங்க வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிள். உங்களோட சைடுல இருந்து நீங்க ஃபுல் என்கரேஜ் பண்றது, பேமெண்ட்ஸ் அட்வான்ஸ் பண்ணாம இருக்குறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களோட ஓன் சுய விருப்பம். சோ அதை பேஸ் பண்ணி நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். சோ இந்த பிசினஸ் என்ன அப்படின்றத பார்த்தறலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா வந்து கிடைச்சிடும். சோ திண்ணே என்னன்னு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு திரி விளக்கு திரி இருக்கு பாத்தீங்களா, அதை மேக் பண்ற இந்த பிசினஸ் தான். ஸோ விளக்கு திரி மேக் பண்ணுற இந்த காட்டன் விக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டைப் ஆஃப் மிஷினரிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க மிஷினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், சில இது பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இதில் நம்ம எந்த வகையான மிஷின் சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட இன்கம் வந்து நிர்ணயிக்கப்படுது. மெயினாக விளக்கு திரி அப்படின்றது எல்லா ஊர்களிலையுமே இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட் தான். ரொம்ப நிறைய நாளாகவே இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா சில இடத்துல வந்து சப்ளையர்ஸ் வந்து பல்காக வந்து அவங்க ஆர்டர்ஸ் பிடிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1 lakh பீசஸ், 2 lakh பீசஸ் அப்படின்னு பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் டைரெக்டாக அவ்வளோ அவங்களால சப்ளை பண்ண முடியாது அப்படின்றதுனால சின்ன சின்னதாக குடிசை தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ் கிட்ட அவங்க விளக்கு திரி கேதர் பண்ணி அவங்க அதை சப்ளை பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து பேலன்ஸ் வந்து ஹோல்சேலர்ஸ் கிட்ட சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர் மிஷினரி. அவங்க தான். ஸோ இவங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க மிஷினரிஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க, தென் அதை திருப்பி வாங்கிக்கிறாங்க. இவங்களோட மிஷினரிஸ்லாம் என்னென்ன ப்ரைஸ், இவங்க ரா மெட்டீரியல் என்ன ப்ரைஸ்க்கு உங்ககிட்ட கொடுக்குறாங்க, என்ன அமௌண்ட்க்கு உங்களுக்கு பைபேக் வாங்கிப்பாங்க, எவ்வளோ வருஷத்துக்கு இந்த பைபேக் உங்ககிட்ட அக்ரிமெண்ட்ஸ் போடுறாங்க இப்படின்ற விவரம் இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் எல்லா டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், அட்ரஸ், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சுயமாக என்கொயரி பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு ஓகே விருப்பம் அப்படின்னா நேரில் போய் பார்த்துட்டு மிஷினரிஸ் வாங்கிட்டு இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மிஷின்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் காட்டன் விக் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,05,000 ரூபா. ஆனால் இப்போ தீபாவளி அப்படின்றதுனால தீபாவளிக்கு அவங்க 90,000 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த மிஷின் 15,000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படின்னே சொல்லிக்கலாம் இல்லைங்களா. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களோட வேலை அப்படியே உங்களுக்கு குறைஞ்சிரும். வேலை ஆட்கள் உங்களுக்கு தேவை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி ரா மெட்டீரியல் அதில் ஃபிட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டில் வந்து அந்த திரியை வந்து உங்களுக்கு ரோல் பண்ணி போட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் எடுத்து பேக் பண்ணி சேல்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அவங்க எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ உங்களுக்கு ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 300 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து உங்களுக்கு 40,000 ரூபா கிட்ட வந்து அவங்க மிஷினோட ப்ரைஸ் சொல்கிறாங்க. அகெயின் இது வந்து தீபாவளி ஆஃபர் அப்படின்றதுக்காக 35,000 வரைக்கும் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க. 5,000 ரூபீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களாம் தீபாவளி ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படின்றதுனால. ஸோ 35,000. ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் உங்களுக்கு 90,000 ரூபீஸ்க்கு வருது, 90,000 ரூபா. செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 35,000 வருது. இது ரெண்டுத்துக்குமே ரா மெட்டீரியல் காஸ்ட்ன்றது 300 ரூபா தான். ஸோ காட்டன் விக்கோட ரா மெட்டீரியல் காஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பைபேக் வரலாம். இப்போ 300 ரூபாக்கு ரா மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கிப்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். 800 ரூபாக்கிட்ட நமக்கு வந்து பைபேக் அவங்க ப்ராடக்ட் எடுத்துப்பாங்க. ஸோ 300 ரூபா நம்மளோட ரா மெட்டீரியல் காஸ்ட் போயிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் இருக்கு. 500 ரூபீஸ் இருக்கு அப்படின்னா இந்த மிஷினரிலேருந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் நம்மளால ஒரு நாளைக்கு எடுக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த மிஷின் மூலயமான ப்ரொடக்ஷன்
ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு 10 கிலோ வரைக்கும் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்க முடியுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 to 5000 பீசஸ் வரைக்கும் உங்களால் வந்து இதுலேருந்து ப்ரொடக்ஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்படின்ற கணக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போது இதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் நான் சொன்னேன் இல்லைங்களா, செமி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்தளவுக்கு 10 அந்த 12 கிலோ ஆவரேஜாக வந்து 8 மணி நேரத்தில் எடுக்கலாம். இதுவே வந்து அந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். ஸோ ஆவரேஜாக ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க, 500 மார்ஜின் அப்படின்னாலே 5000 ஒரு நாளைக்கு உங்களோட இன்கம். ஸோ 5000 இன்கமில் உங்களோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நீங்கள் வந்து போயிடும். ஆல்ரெடி வந்து நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு லேபர் வச்சுருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் போனால் கூட 4000 கிட்டே உங்களுக்கு ஒரு நெட் இன்கம்மாக இது நிற்கும். இதை வந்து நீங்கள் வீக்லி போல் சப்மிட் பண்ணலாம், அவங்களுக்கு பார்சல் நீங்கள் அனுப்பிவிடலாம். 15 ஒன்ஸ் வந்து பார்சல் நீங்கள் அனுப்பிவிடலாம். ஏன்னா டெய்லி நம்ம பார்சல் அனுப்பணும் அப்படின்னா பைபேக்கில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் அது வந்து நமக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்து மிஷினரிஸ் அவங்க சேல்ஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து பைபேக் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி மிஷினரிஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு ரா மெட்டீரியலை கொடுத்துட்டு திருப்பி நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் இது எல்லா ஒரு பிஸ்னஸ்லையும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்கொயரி பண்ணணும் உங்கள் சைட்லேருந்து. இதுக்கு இவங்க சொல்லியிருக்கிற பீரியட்ஸ் எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் பீரியட்ஸ் வந்து உங்ககிட்ட போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் அக்ரிமெண்ட் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நல்ல உங்கள் சைட்லேருந்து ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றது. இன்னொன்று, இந்த பிஸ்னஸ் நாலேஜ் உங்களுக்கு இல்லை, எப்படி உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் தொடங்கணும்னே தெரியாது, இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னாலும் இவங்க உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த திரி விளக்கு திரியை வந்து நீங்கள் தயாரிக்கலாம் அப்படின்ற இந்த காட்டன் வீகோட ட்ரைனிங் வந்து அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் மூலமா ஈஸியாக உங்களால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் இன்னுமே நம்ம தமிழ்நாட்டில் குடிசை தொழிலாக வந்து கையில் உருட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த காட்டன் விக் அந்த மாதிரி விக் வந்து செஞ்சு நிறைய இடத்துல வந்து கோவில்களில் நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க. பைபேக் அப்படின்னா இவங்க கிட்ட மட்டும்தான் நீங்கள் கொண்டு போய் அந்த ப்ராடக்ட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, உங்களோட ஓன் மார்க்கெட்டிங்கும் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஓன் மார்க்கெட்டிங் ஒரு 50% இன்கேஸ் அவங்க கிட்ட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு போகலை அப்படின்னா கூட, நீங்கள் மிஷின் வாங்கியிருக்கீங்க, அது உங்களோட ப்ராடக்ட், நீங்கள் பைசா கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் அது மார்க்கெட்டிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இங்கேயும் லோக்கல்லையும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ஸு டைரெக்டாக உங்களுக்கு டெம்பிள்ஸை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கோவில்களில் வந்து பூஜா ஐட்டம்ஸ்லாம் சப்ளை பண்ணுவாங்க, அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிடிங்க. அவங்க மூலமாகவும் டைரெக்டாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் அப்படின்னு கிடையாது, நான் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால தரமான ப்ராடக்டாக அந்த திரி நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த விளக்கு திரி அந்த பஞ்சு அது வந்து ஒரு தரமானதாக இருக்கணும், நின்று எரியக்கூடியதாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் விரும்பி வாங்குவாங்க. அதுவும் இது கொஞ்சம் ரிலீஜியஸ் பர்பஸ் அப்படின்றதுனால நீங்கள் ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் கொடுக்கணும், ஏன்னா மனஸ் திருப்தி இல்லை அப்படின்னா அகெயின் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ ப்ராப்பரான குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பெனியை வந்து நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே உங்களுக்கு விருப்பம் என்னால் வந்து இந்த தொழிலில் வந்து எடுத்து தனியாகவே மார்க்கெட்டிங் ஒரு ஹெல்ப் இல்லாமல் என்னால் ஓன் மார்க்கெட்டிங் கூட இந்த தொழிலை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். இது வந்து ஃபீமேல்ஸ் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் மிஷினரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு, ஒரு டேபிள் சைஸ் இடம் இருந்தாலே போதும் இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பெரிய அளவுக்கு உங்களுக்கு இடம் எதுவுமே வேண்டாம். ஸோ பேக்கிங்க்கு பெரிய அளவுக்கு செலவு எதுவும் வேண்டாம். ஒரு சின்ன மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் கூட இனிஷியல் எடுத்துங்க, ஒரு 35000 வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் எடுத்து கூட நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகுது, ஆர்டர்ஸ் இன்னும் நிறைய கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கூட போங்க. ஸோ இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.